காலேஜில் இருக்க ஒரு பையனுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. ஒரு வியாபாரிக்கு வருமான வரினா என்ன, அதை தாக்கல் பண்ணுறதால என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றது தெரியல. அது வரைக்கும் நான் கேம்ப்பில் பண்ணிகிட்டு இருந்த விஷயத்த இன்டர்நெட்டில் பண்ண ஆரம்பித்தேன். ஃபினான்ஸை இன்டர்நெட்டில் கற்றுக்கூட ஆரம்பித்தேன். சொந்த வீடு கட்டுறதுக்கு வங்கியை எப்படி அணுகணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, வீட்டு கடன் வாங்கிட்ட பிறகு அதை எப்படி சீக்கிரமாக அடைக்கணும், இந்த வீட்டு கடன் வாங்குறது மூலமாக என்னென்ன ஐடி பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒரு வேலையை நீங்கள் பல விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு செய்யலாம், ஆனால் சுயமரியாதையை மட்டும் தியாகம் பண்ணிட்டு செய்யவே கூடாது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவைன்னு திருக்குறள் ஒன்று இருக்கு. இந்த திருக்குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கல்வியை போல அழியாத செல்வம் வேறொன்றும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த கல்வியை அடுத்தவங்களுக்கு பரப்புற, இந்த கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர ஒரு வேலையிலிருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம், நான் மோகன்குமார், பேங்கர், ஃபினான்ஷியல் பிளானர் மற்றும் யூடியூபர். தாட்ஸ் பிகம் திங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உலக புகழ்பெற்ற சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்தோட அடிப்படை கருத்து அப்படின்றது இதுதான். இதுதான் நம்ம தமிழ்லேயும் மனம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றதும் பெற்றதும் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். என்னுடைய 17வது வயசில் நான் 12வது முடிச்சிட்ட பிறகு மதுரையில் ஒரு அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் நான் 12வது முடித்தேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்தேன். இன்றைக்கும் தல்லாகுளம் அமெரிக்கன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தவங்களோட லிஸ்ட்டில் என்னுடைய பேர் இருக்கும். ஸ்கூல் ஃபஸ்ட் வந்த எனக்கு சரஸ்வதி கடாச்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் லக்ஷ்மி கடாச்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது. மேறு படிப்பு படிக்க என்கிட்ட காசு இல்லை. மதுரை மேலூரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிளையில் போய் எஜுகேஷன் லோனுக்காக நானும் எங்கள் அப்பாவும் நின்னோம். சில பல நாள் காத்திருப்புக்கு பிறகு ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, உங்கள் பையனுக்கு கல்வி கடன் சாங்ஷன் ஆகிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அந்த சாங்ஷன் லெட்டர் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த வங்கி மேலாளர் என்னை பார்த்து கேட்டார், இன்றைக்கி நான் உனக்கு கடன் கொடுத்துட்டேன், நீ நாளைக்கு படித்து பெரியாளாக வந்துடுவேன், நீ பெரியாளாக வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன செய்வே அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த வயசில் இருந்த துடிப்பில் நான் என்ன சொன்னேன், இப்போ நீங்கள் எப்படி எனக்கு நல்லது பண்ணீங்களோ அந்த மாதிரி நான் 4 பேருக்கு நல்லது பண்ணுவேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். தாட்ஸ் பிகம் திங்ஸ் அப்படின்றது நடந்துச்சு. 17 வருஷம் கழித்து இன்றைக்கி என்னோடய 34வது வயசில் நான் ஒரு வங்கியில் சீனியர் மேனேஜராக இருக்கேன். கிட்டத்தட்ட 47 பேருக்கு நான் கல்வி கடன் கொடுத்துருக்கேன். அந்த 47 பேரில் 27 பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகள். இந்த 47 பேரும் அவங்களோட துறையில் சாதிச்சு அவங்க 4 பேருக்கு நல்லது பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இங்கே ஒரு தனி மனிதனோட வெற்றி ஒரு சமூகத்தோட வெற்றியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. பகிர்றதுனால எல்லாமே குறைய தான் செய்யும், ஆனால் பகிர்றதுனால 2 விஷயம் மட்டும் கூடும். அந்த 2 விஷயம் என்னென்னா, ஒன்று அறிவு, இன்னொன்று அன்பு. அன்போடு கலந்து அறிவை கற்றுக் கொடுக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு 2018 கிடச்சிது. பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அஞ்சலகத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு ஒரு வங்கியை ஆரம்பித்தார். அந்த வங்கியை ஆரம்பித்த போது அதில் நான் செலக்ட் ஆன மேனேஜராக என்னுடைய ட்ரைனிங் டெல்லி பக்கத்தில் மணேசர் அப்படின்னு ஒரு இடத்துல நடந்துச்சு. அந்த ட்ரைனிங்கோட கடைசி நாளில் எங்ககிட்ட ஒரு சார்ட்டை கொடுத்து, இந்த பேங்க் அடுத்த 5 வருஷத்தில் என்ன மாதிரி வளர்ச்சி அடையும் அப்படின்றத நீங்கள் வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வரைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த தோட்டத்தில் போய் புல்லெல்லாம் பிடுங்கிட்டு அந்த சார்ட்டில் பேஸ்ட் பண்ணி, இந்த வங்கி அந்தமானில் இருக்கிற பழங்குடி மக்கள் வரைக்கும் டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன். ஒன்ஸ் அகேன் என் வாழ்க்கையில் தாட்ஸ் பிகம் திங்ஸ். இது நடந்த 6 மாதத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்குடைய வங்கி மேலாளராக நான் அப்பாயின் பண்ணப்பட்டேன். எனக்கு கீழே 3 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துச்சு, 100 போஸ்ட் ஆஃபீஸ் வந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி 2018 அங்கே இன்டர்நெட் வசதிகள்லாம் அந்த தீவில் பெரிய அளவுக்கு இல்லை. இங்கே நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த காலகட்டத்தில் யாராலையும் அங்கே யூஸ் பண்ண முடியல. இணையம் வர தாமதம் ஆனதுனால நான் என்ன பண்ணேன், நான் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கலாம்னு நினச்சி நான் கற்றுக்கிட்ட ஃபினான்ஸை அங்குள்ள மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். போர்ட் பிளேயரில் உள்ள ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அங்கன்வாடிஸ், தெருவோர வியாபாரிகள், இப்படி கிட்டத்தட்ட 36 கேம்பில் 10,000க்கும் அதிகமான மக்களை நான் போய் சேர்ந்திருப்பேன். காலேஜில் இருக்க ஒரு பையனுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. ஒரு வியாபாரிக்கு வருமான வரினா என்ன, அதை தாக்கல் பண்ணுறதால என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றது தெரியல. தனக்கு லோன் வேணும்னா யாரை போய் பார்க்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது ஒரு சாலையோர வியாபாரிக்கு தெரியவே இல்லை. இத்தனை வேக்யூம்ஸையும் என்னுடைய அந்த 36 முகாமில் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கான ஒரு கோர்ஸ் மெட்டீரியலை நானே டிசைன் பண்ணி இந்த முகாம்களில் களப்பணி ஆற்றி மக்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு அடுத்த வருஷமே அன்னைக்கு இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த ஸ்ரீ பியூஷ் கோயல்ஜி அவரோட கையால் எனக்கு ஒரு அவார்ட் கிடைச்சிது.
இதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த ஒரு முக்கியமான திருப்பம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து 2020 கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் உலகத்தையே போட்டு அக்குவேர் ஆணிவராக பிரிச்சுட்டு இருந்தது. என் வாழ்க்கையிலும் கொரோனாவோட இம்பேக்ட் இருக்க தான் செஞ்சுது. சென்னைக்கு ஒரு டிராவலுக்கு போயிருந்த என்னுடைய மனைவி திரும்ப வர முடியலை, ஏன்னா போர்ட் பிளேயருக்கு இன்கமிங் ஃப்ளைட் சர்வீசஸை நிப்பாட்டிட்டாங்க. அப்போது என் மனைவி எனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ரீச் ஆகலை. நான் திரும்ப ட்ரை பண்ணுறேன், ரீச் ஆகலை. ஒரே ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் வந்துச்சு, ஐம் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் ப்ரெக்னென்சி, நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்மைலி போட்டு சொன்னாங்க. ஒரு மனைவி ஒரு கணவன் கிட்ட பக்கத்தில் இருந்து அந்யோன்யமாக பகிர விரும்புகிற ஒரு விஷயத்த 1600 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததால் ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக தான் எனக்கு அது கிடச்சிது. எனக்கு பையன் பிறப்பானா பொண்ணு பிறப்பாங்களா அப்படின்ற விஷயம் தெரியல. மனசுக்குள்ளேயே தினந்தனும் அதை உருவப்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு தனிமை சிறையில் நான் இருந்தேன். ஏன்னா கோவிட் அப்படின்றது எல்லாருமே ஒரு 4 செவத்துக்குள்ளே கட்டி போட்டுச்சு. அப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணேன், இந்த தனிமை சிறைன்றது ஒரு மனுஷனை ரொம்ப போட்டு வாட்டிடும், அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா ஏதாவது ஒரு புது விஷயத்தை கையில் எடுக்கணும்னு. அப்போ தான் என்னோடய அறிவு குழந்தை பிறந்துச்சு. கையில் இருந்த மொபைல் ஃபோனை எடுத்து செவத்தில் மாட்டி அது வரைக்கும் நான் கேம்ப்பில் பண்ணிகிட்டு இருந்த விஷயத்த இன்டர்நெட்டில் பண்ண ஆரம்பித்தேன். ஃபினான்ஸை இன்டர்நெட்டில் கற்றுக்கூட ஆரம்பித்தேன். அறம் பொருள் இன்பம் அப்படின்னு ஒரு சின்ன யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த ஃபினான்ஸ் வீடியோஸை நான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஒத்த கருத்துடைய மனிதர்களை இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதி. கிச்சடி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனலுடைய ஃபவுண்டர் ராதா மணாலன் அப்படின்றவர் என்னை காண்டாக்ட் பண்ணி, நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, எனக்கும் அதே மாதிரி ஒரு தாட்டு தான் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு ஏன் ஒரு சேனலை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு எம் ஃபார் மணி அப்படின்னு அவரோட சேனலில் என்ன ஃபினான்ஸ் கண்டென்ட் கிரியேட்டராக ஆன்போர்ட் பண்ணார். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மக்களுக்கு பெரிய கனவு என்ன இருந்துட முடியும், சொந்தமாக ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு ஆசை தான். அந்த வீடை கட்டுறதுக்கு எந்த வங்கியை அணுகணும், அந்த வங்கியை அணுகிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஃபேக்டர்ஸ் முதல்ல நம்ம என்ன பூர்த்தி பண்ணிக்கணும், அந்த கடனை வாங்கிட்ட பிறகு அந்த கடனை எப்படி சீக்கிரமாக கட்டணும், ஒரு ஹவுசிங் லோனில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக நான் செஞ்சு அப்லோட் பண்ணேன். லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்தாங்க. அப்போ தான் மோகன்குமாராக இருந்தனா எம் ஃபார்மணி மோகனாக மாற ஆரம்பித்தேன். ஸோ இன்டர்நெட் மூலமாக கண்ணியத்தோடு ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன், அதுக்கு ஒரு உபபலனாக எனக்கு புண்ணியமும் வந்து சேர்ந்துச்சு. இன்டர்நெட்டில் நாங்கள் லைவ் போகும்போது ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன், நிறைய மக்கள் லைவ்ல என்கிட்ட சந்தேகங்க கேட்பாங்க. ஒருத்தர் ஐடி பெனிஃபிட்ஸ் கேட்பார், ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்பார், ஒருத்தர் RE18 கேட்பார். விருந்தா யூடியூப்பில் நம்ம படைக்கிறோம், மருந்தா தனித்தனி பர்சனல் ஃபினான்ஸ் கன்சல்டேஷன் பண்ணால் ஒரு ஒருத்தரோட இண்டிவிஜுவல் டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜான ஃபின்சாட்ஸ் அப்படின்றத ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். அந்த ஃபின்சாட்ஸ் அப்படின்ற அந்த இன்ஸ்டாகிராம் சேனல் மூலமாக ஒரு ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னால் ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன் சர்வீசஸை கொடுக்க முடிஞ்சுது. நூற்றுக்கணக்கான மக்கள் பல்வேறு நாடுகள்லேருந்து, பல்வேறு ஏஜ் குரூப்லேருந்து, பல்வேறு துறைகள்லேருந்து என் கூட கனெக்ட் ஆனாங்க. கனெக்ட் ஆகிறதுக்கு அடிப்படையாக இருந்த ஒரு காரணம் தமிழ் அப்படின்ற இந்த மொழி. இன்ஸ்டாகிராமில் நான் பண்ணிகிட்டு இருந்த இந்த விஷயத்தை பார்த்து ஒரு பெரிய நேஷ்னல் பிராண்ட், அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆப், பேர் ஃபிஸ்டம்னு பேர், அவங்க என்ன தொடர்பு கொண்டாங்க. நாங்கள் பெரிய நேஷ்னல் பிராண்டாக இருக்கோம், உங்களோட வீடியோஸும் நீங்கள் கற்றுத்தர ஃபார்மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது, ஃபினான்ஸை கடைக்கோடி இந்தியனுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுல உங்களை மாதிரி ரீஜனல் கிரியேட்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அத்தியாவசியமானது, நீங்கள் ஏன் எங்கள் தமிழ் சேனலுக்கு ஒரு கண்டென்ட் ஹெட்டாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த கருத்தில் கொள்ளணும், 1 மில்லியனுக்கும் அதிகமான பயனாளர்களை வச்சுருந்த அந்த ஃபிஸ்டம் அப்படின்ற அந்த பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்புடைய முதல் பிராந்திய யூடியூப் சேனல் ஆரம்பித்தது தமிழ் மொழியில். இது எனக்கு கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்கல, தமிழ் அப்படின்ற மொழிக்கு கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். 15 August 2022 ஃபிஸ்டம் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்த என்னுடைய இந்த சர்வீஸை அந்த சேனல் மூலமாகவும் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போது என்னுடைய வாழ்க்கை பயணத்திலேருந்து ஒரு ஒரு வருஷமாக நான் பண்ண ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன். இன்டென்ஷனலாக ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்தேன், என்ன அப்படின்னா 2017 என் அரசாங்க வேலையை நான் திறந்துட்டு சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒரு வருஷம் இருந்தேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் ஒன்று டைரக்ட் பண்ணேன். அது அந்தைய காலகட்டத்தில் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் கவுன்சிலோட சேர்பர்சனாக இருந்த பாரதி ராஜா சார் கையால் நான் அவார்டு வாங்கினேன். அந்த அவார்டை வாங்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம பேங்க்கில் உட்காந்துட்டு ஸ்க்ரீன் பிளே பற்றி யோசிச்சுட்ருக்கோமே, ஏன் இந்த வேலைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து இறங்கி பார்க்கக்கூடாது, இந்த துறை எப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ தான் அந்த துறைக்குள்ளே நான் இறங்கினேன். இறங்கின 6 மாதத்துலேயே பீயிங் ஃப்ரம் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அந்த துறையோட ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு வேலையை நீங்கள் பல விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு செய்யலாம், ஆனால் சுயமரியாதையை மட்டும் தியாகம் பண்ணிட்டு செய்யவே கூடாது.
சினிமா கெட்ட துறைன்னு நான் சொல்லவே இல்லை. சினிமாக்கான சரியான ஆளாக நான் இல்லை அப்படின்றத நான் உணர்ந்தேன். உணர்ந்த மறுக்கணமே நான் வெளியே வந்து என்னுடைய பேரண்ட் இண்டஸ்ட்ரியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை ஏன் நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 20-30 முப்பது வயசு இருக்கக்கூடிய ஆட்கள் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, என்னென்னா எனக்கு இது வருது அது வருது இதுவும் வருது அதுவும் வருது அப்படின்ட்டு பல விஷயங்களில் அவங்க தங்களை ஈடுபடுத்திப்பாங்க. இது என்ன மாதிரி ஒரு பிக்சருக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னா, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பட் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுரும். உங்களோட கோர் காம்படென்சி லைஃப்பில் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் கோர் காம்படென்சியை கண்டுபிடிச்சி அதை மட்டும் நீங்கள் பட்டை தீட்டி அதில் நிபுணத்துவம் பெற்றுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கான புகழ் பணம் மரியாதை செல்வாக்கு இதெல்லாம் தானாக உங்களை தேடி வரும். நான் போட்ட அத்தனை வீடியோஸ்லேயே நெஞ்சுக்கு ரொம்ப நெருக்கமான வீடியோ எது அப்படின்னா, கொரோனா காலத்தில் பிஎஃப் பணத்தை எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டேன். பேங்க்கில் காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு முழுக்க அதை எடிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா பல ஸ்க்ரீன்ஷாட்ஸை அடுக்கடுக்காக வச்சு சொன்னால் தான் அந்த விஷயம் புரியும். மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போகும்போது அவ்வளவு தலைவலி. அந்த வீடியோ அப்லோட் ஆச்சு, கீழே 1000 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அதில் ஒரு கமெண்ட் எனக்கு நெஞ்சுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கமெண்ட், என் மனைவியை பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், இந்த காசை எடுத்துகிட்டு வான்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கோவிட் சமயத்தில் எனக்கு வேலை போயிடுச்சு, கையில் காசு இல்லை. எதேச்சியாக உங்கள் யூடியூப்பை நான் பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்து அது மூலமாக என்னென்னலாம் சொன்னீங்களோ அந்த ஸ்டெப்ஸெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். நான் ஃபாலோ பண்ண 3வது நாள் என் அக்கௌண்ட்டில் காசு வந்து விழுந்துச்சு. என் மனைவியோட பிரசவத்தை திருப்தியாக என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னாரு. இந்த மாதிரி புண்ணியங்கள் தான் இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்களை யூடியூப்பில் பேசுகிறதோடைய ஒரு வெகுமதி. என்னோடய வியூஸை வச்சு என்னோடய வீடியோவை நான் இட போடலை. இந்த மாதிரியான எமோஷ்னல் கனெக்ட் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுது இந்த மாதிரி ஃபினான்ஸ் வீடியோஸை யூடியூப்பில் போடுறதுக்கு. நான் கற்றதையும் பெற்றதையும் இத்தனை லட்சம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கின ஜோ ஸ்டாக்ஸ் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஜோ ஸ்டாக்ஸை இப்போது பாட்காஸ்டாக ஸ்பாட்டிஃபையில் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஜோ ஸ்டாக்ஸ் பாட்காஸ்டை ஸ்பாட்டிஃபையில் ஃபாலோ செய்யலாம். இதே போன்ற மேலும் இன்ஸ்பைரிங் கதைகளை ஸ்பாட்டிஃபையில் மட்டும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.